Hello friends, welcome back to Happy Students YouTube channel. போன வீடியோல நம்ம மீடியாஸ் பத்தி பார்த்தோம். எப்படி ஒரு இமேஜ் பிக்கர் வர்க் ஆகுது, இமேஜ் எப்படி செட் பண்றது, ஆடியோ பிக்கர், ஆடியோ பிளேயர், வீடியோ பிக்கர், வீடியோ பிளேயர், ஸ்பீச் ரெகனைசர், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்டும் எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது drawings and animation. பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து உங்களுக்கு 4வது grouping drawings and animation. இது வழியா நீங்க வந்து உங்களுக்கு தேவையான டிராயிங்கோ அல்லது ஒரு அனிமேஷனையோ உங்களால் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இந்த டிராயிங்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காம்பனண்ட் கேன்வாஸ். இந்த கேன்வாஸ் அப்படிங்கிறது நம்ம கம்ப்யூட்டரில் எல்லாமே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெயிண்ட் மாதிரியே ஒரு சிஸ்டம் தான் இந்த கேன்வாஸ். இந்த பெயிண்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மவுஸ் வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணப்போனா உங்களுக்கு அந்த காம்பனன்ட்ஸ் அப்படியே மூவ் ஆகும். ஸோ ஒரு லைன் வரைகிறீங்க அப்படின்னா அந்த மவுஸ் அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா நீங்கள் இழுக்கிற சைடெலாம் அந்த லைன் வரும். ஸோ ஏதாவது ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். கேன்வாஸ் டாட் ட்ராக். ஓகே, ஸோ ட்ராக் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு லைன் வர அப்படின்னு சொல்கிறேன். ட்ரா லைன். ஓகே, எனக்கு ப்ரீவியஸில் வந்து வேணும். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ், ப்ரீவியஸ் ஒய், கரண்ட் எக்ஸ் அண்ட் கரண்ட் ஒய். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட்ல வந்து இப்போ உள்ள பாயிண்ட்டுக்கு எனக்கு ஒரு லைன் வர ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீ ட்ராக் பண்ணிட்டே வா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ட்ராக் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் ஒவ்வொன்றையும் மேப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், மொபைல் ஸ்க்ரீனில் நான் என்னோட கை வச்சு அப்படியே வரைகிறேன். பார்த்தீங்களா? ஸோ இது லைன். ஓகே, இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் எடுத்துட்டு x1 current y1 previous அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணலாம். பார்த்தீங்களா, நம்ம கை வச்சு வரையும் போது அதுக்கேற்ற மாதிரி அது மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் நமக்கு தேவையான அனிமேஷன்ஸை இந்த கேன்வாஸில் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம அனிமேஷனுடைய கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிளாக்ல இருக்குது. ஸோ கேன்வாஸுடைய லைன் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் டூ. கலரில் போயிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போது ஆரஞ்சு எடுத்து வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரையும்போது பாருங்கள், கலர் ஆரஞ்சாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு டிராயிங் ஆன் ஸ்க்ரீனில் வரையணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேன்வாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸ் ஒயிட் போர்டு அனிமேஷன்ஸு நிறைய யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதில் ஒயிட் போர்டு அனிமேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு செட் ஆஃப் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் இந்த கேன்வாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேன்வாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேன்வாஸுக்கு வெளியே மூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வேணுமா, இல்லை இதோட ஃபாண்ட் என்ன, இட்டாலிக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைனோடைய டிஃபால்ட் விட்த் இப்போ 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு வேளை நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த லைனுடைய டிஃபால்ட் விட்த்து எனக்கு திக்காக வரும். ஓகே, பை டிஃபால்ட் இது வந்து 2 பிக்சல்னு இருக்குது. பெயிண்டோட கலர் பை டிஃபால்ட் என்ன இருக்குது, இதோட அலைன்மெண்ட் என்ன அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இதில் இருக்குது. இதோட பேக்ஹெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாக்ஸ் போய்ட்டு கேன்வாஸில் நீங்கள் ஒரு ஆர்க் வரையலாம், சர்க்கிள் வரையலாம். ஸோ இப்போ நான் சர்க்கிள் அப்படின்னு வரைகிறேன் அப்படின்னா பாருங்கள், நான் இதை டெலீட் பண்ணுறேன். ஸோ அந்த பெயிண்டோட கலர் அப்படியே இருக்கட்டும். ஸோ சென்டர் பாயிண்ட் ஸ்டார்டிங் எக்ஸ் அண்ட் இப்போ கரண்ட்டாக உள்ளது இருக்கலாம், கரண்ட் எக்ஸ் அண்ட் கரண்ட் ஒய் எங்கே வரையணும் அப்படின்றது கரண்ட் எக்ஸ் அண்ட் கரண்ட் ஒய். ஓகே, அண்ட் ரேடியஸ்க்கு நம்ம ஒரு மேத் வைக்கலாம். ரேடியஸுக்கு 40 அப்படின்னு நான் வைக்கிறேன்னா 40 பிக்சல் ரேடியஸில் நான் ஒரு ஆர்க் வரையணும் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரி, ரீசெட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 40 பிக்சல் ரேடியஸில் அந்த சர்க்கிள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ராக்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம வந்து டச் அப் டச் டவுன் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இந்த ட்ராக்குக்கு பதிலாக இதுவே நீங்கள் கேன்வாஸுடைய டச் அப்பில் கொடுத்துருக்கணும். So touchdown or input thing abdina. Draw circle. Touchdown. X and Y. இப்போ நான் refresh பண்றேன் test. Okay. இப்போ நான் canvas ஏதோ இடத்துல touch பண்ணா அப்படினா நான் touch பண்ற இடத்துல எனக்கு ஒரு circle form ஆகுது. பாத்தீங்களா? சோ நான் touch தான் பண்றேன். சோ அந்த இடத்துல நம்ம 40 radius centimeterல ஒரு circle pass ஆகுது. சோ இந்த மாதிரி நமக்கு தேவையான animations நீங்க canvasல பண்ணிக்கலாம். canvasோட மத்த properties பாத்தீங்க அப்படினா இது எல்லாமே Android screenக்குள்ள normal properties தான். Scaled, touchdown, touch up, touch any sprite. So canvas clear பண்ணனும்னா canvas.clear. canvas ல ஏதோ shape point பண்றீங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணனும் அப்படினா file.save. save as என்ன ஃபைல்ல சேவ் பண்ணனும் அப்படினா so canvas உடைய font size, font import, height percentage, width, paint color, text alignment, visibility இது எல்லாத்தையுமே நம்ம இந்த canvasல control பண்ணிக்கலாம். So in the canvas உள்ள நீங்க the balls, image sprite இதெல்லாம் வச்சுக்கலாம். So the ball and image sprite அப்படிங்கிறது நம்ம பார்க்கنا ஒரு ball track பண்ணி டாப் பண்றோம். So இப்போ நம்ம இந்த ball பத்தி பார்க்க வேண்டாம். இந்த ball நம்ம track பண்ணோம் அப்படினா நம்ம கூடவே இது travel ஆகி வரும். So இந்த ball உடைய radius நான் increase பண்றேன். So 30 அப்படினா increase பண்றேன். So நம்ம finger tracking மாதிரி இத யூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ ball.track அப்படினு கொடுத்தோம் அப்படினா அது எந்த இடத்துக்கு track ஆகணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So இந்த move to okay current x and current y. So பாத்தீங்க அப்படினா இப்போ நான் இத மூவ் பண்றேன். எங்க மூவ் பண்ணேனோ அந்த பாயிண்ட்க்கு இது மூவ் ஆகணும் அப்படினு சொல்லினா கொடுத்துக்கேன். என்னோட finger மூவ் ஆகக்கூடிய பாயிண்ட்ல எல்லாம் இந்த ball மூவ் ஆகும். So இந்த ball க்கு சில ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன ஆக்ஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம்.